அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம சுமாயா கார்பரேஷன் அந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த சுமாயா கார்பரேஷன் வீடியோவை வந்து பார்க்க முன்னாடி இந்த ஏற்கனவே வந்து நம்ம மெடிக்கோ ரெமெடிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தா அவங்க போனஸ் வந்து கொடுத்தாங்க. அது 1:5 ரேஷியோவில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அந்த மெடிக்கோ ரெமெடிஸ் கம்பெனியோட எக்ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 16/11/2021 அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. 16/11/2021 மெடிக்கோ ரெமெடிஸ் கம்பெனியோடைய எக்ஸ் போனஸ் ஸ்டேட்டு வந்து 16/11/2021 போனஸ் வந்து அவங்க 1:5 ரேஷியோவில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த கம்பெனி சுமாயா கார்பரேஷன் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 1985 வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இதை வந்து ஆரம்பித்த ஒரு பேர் வந்து மகேஷ் தேவ்சந்த் காலா என்பவர் தான் இந்த கம்பெனியை ஆரம்பித்தார். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் இதுகளெல்லாம் பார்த்தோம்னா அக்ரோ ப்ரொடியூஸ் வேல்யூ செயின் இது வந்து ஒரு 2015 இந்த இதை வந்து ஆரம்பித்தாங்க. சப்ளை செயின் என்டர்பிரைஸ் அப்படின்னு ஒரு இது பண்ணி வைக்கிறாங்க. எண்டு டு மேனுஃபேக்சர் டு ட்ரேடர் கடைசி எண்டு டு எண்டு இது வரைக்கும் வந்து பண்ணுறாங்க சப்ளை செயின் என்டர்பிரைஸு. அதுக்கடுத்தபடியாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் அவங்க பண்ணுறாங்க. அடுத்தபடியாக சில்லறை வர்த்தகத்துலையும் ஈடுபடுறாங்க, அதாவது ரிடைல். அதுக்கடுத்தபடியாக வந்து பிராண்டட் அபேரல்ஸ், அதாவது அபேரல்ஸ்னால் அந்த துணிமணி இதுக்கு தான் வந்து ட்ரெஸ் இதுக்கு தான் வந்து இது வந்து பெரும்பாலும் இது 2011 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அபேரல்ஸு இது பிஸ்னஸை. இதை வந்து பெண்களுக்கு தான் இது பெரும்பாலும் அவங்க ஆடைகளை வந்து விற்பனை செஞ்சு வர்றாங்க, பெண்களுக்கான ஆடைகள். இந்த கம்பெனி வந்து இதான் இந்த கம்பெனியோட ஒரு பிஸ்னஸ்ஸாக சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 303 கோடியாக வந்து இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 368 ரூபாயாக இருக்குது. பிஇ வந்து 5.98 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 69.8% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.36% கொடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. இந்த கம்பெனியோட இந்த ப்ரைஸ் இதை பார்த்தோம்னா கடந்த ஏப்ரல் 12 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12/2021 பார்த்திங்கன்னா 217 ரூபா இருந்திருக்கு. 217 ரூபா இருந்திருக்கு. அதே இது ஜூன் 30 பார்த்திங்கன்னா 2021 ஜூன் 30 வந்து 893 ரூபா போயிடுச்சு. அப்போ எத்தனை ஒரு 3-4 மடங்கு வந்து கூட போயிடுச்சு. அதே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து 2021 974 ரூபாய்க்கு மேலே போச்சு. செப்டம்பர் 24/2021 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1054 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு மேலே வந்து போயிடுச்சு. அப்படி போன கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 10 நவம்பர் 10 பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் 24 அது பார்த்திங்கன்னா அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்கி நவம்பர் 10 பார்த்திங்கன்னா 338 ரூபாய்க்கில் வந்து இருக்குது. 338 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே போன கம்பெனி ஒரு 3-4 மடங்குக்கு மேலே குறைஞ்சி 338 ரூபாய்க்கு வந்து கீழே இறங்கிருச்சு. அப்போ பார்த்தாங்க இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு மேலே ஏறுது, சர்னு கீழே படு வீழ்ச்சி அடையுது. இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 217 ரூபா இருக்கும்போது அந்த ஏப்ரல் மாதம் வாங்கினவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தான் கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய்க்கு மேலே போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல லாபமாக கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்களுக்கு வந்து இப்போதைக்கு படு லாஸில் தான் இருக்கும், பயங்கரமான நஷ்டத்தில் வந்து இருக்கும். 338 ரூபாங்கும் போது 3-4 மடங்கு அவளுக்கு அவளுடைய முதலீடு வந்து லாஸாக போயிருக்கும். இது வந்து லாஸு தான் அது ஒன்றும் அது மறுபடியும் 1000 ரூபாய்க்கு மேலே ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக போயிடும்.
ரெண்டாவது இவங்க போனஸும் கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து 2 இவங்க போனஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 23/9/2021 அன்னைக்கு போனஸ் அறிவிச்சிருக்காங்க. போனஸ் வந்து 2:1 அப்படிங்கிற முறையில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2:1, அதாவது ஒரு ஷேருக்கு வந்து 2 போனஸ் ஷேர் கொடுக்குறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்டேட் வந்து 17/11/2021 தான் எக்ஸ்டேட்டு. ரெக்கார்ட் டேட்டு 19/11/2021 அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 368 ரூபாங்கிறது வந்து அப்போ 2 மடங்கு வந்து குறையும் அந்த போனஸுக்கு அப்புறம். அப்படிங்கும்போது இந்த 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்து படு லாஸாக தான் இருக்கும். இந்த வீடியோ நீ இப்போ நம்ம இப்போ என்ன ஒரு கேள்வினா, இப்போ இந்த 368 ரூபா விலையில் வந்து இதை வாங்கலாமா போனஸுக்காக, அப்போ லாபம் வருமா நட்டம் வருமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 308 ரூபா விலையில் வந்து வாங்கலாம், போனஸுக்காக வாங்கலாம், வாங்கினா ஒன்றும் பெருசாக லாஸ்லாம் வராது. ஆனால் இந்த 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்களுக்கு வந்து லாஸ் நிச்சயம், அது வந்து சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த விலையில் வாங்குறவங்களுக்கும் ஒன்றும் லாஸ் வந்து வந்துடாது, அதனால் வாங்கலாம். போனதை வாங்கிட்டு லாபம் வந்துச்சுன்னா செல் பண்ணிடலாம், உடனே எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.